ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட போகிறோம். நம்மக்கிட்ட இருக்கிற மொபைலே ரொம்ப ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடமை உணர்வை மிஸ் பண்ணுறதே இல்லை. எப்படியாவது வந்து கடைசி நேரத்தில் இந்த ஸ்டாக் வீடியோவை நம்ம போட்டுட்டு தான் போகிறோம். ஸோ யாருமே இல்லாத டீ கடையாக இருந்தாலும் நாங்கள் ஆக்கிறத ஆக்கிட்டு தான் போவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இப்போ நம்ம வந்து என்னென்ன இருக்குன்றத நம்ம காமிச்சிருவோம் உங்களுக்கு, சரியா? இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காசு போட்டிருக்காங்க, சரியா? இது வந்து ஐஃபோன் 13 ப்ரோ. ஸோ ஜஸ்ட்டு போட்டாங்க. இது என்னன்றது நாளைக்கு நாங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் தெரியும், சரியா? ஐஃபோன் 13 ப்ரோ, 128 GB. ஸோ ஆல்ரெடி சோல்டு ஆனதை பற்றி நம்ம வந்து வீடியோவில் ரொம்ப பேச வேண்டியதில்லை, சரியா? முடிஞ்சு போச்சு கதை. இப்படி வைக்கணும், ஐஃபோனை பொறுத்த வரைக்கும் இப்படி வைக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு இந்த கதை. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் தேர்ட்டீனு. ஸோ பக்கத்தில் வந்து கடை ஆல்டேஷன் நடந்துட்டுருக்கு, எவ்வளோ டெஸ்ட் இருக்குது பாருங்கள். ஸோ என்ன பண்ண முடியும் நம்ம? அவங்க இப்போ தான் கடை ஓப்பன் பண்ண ரெண்டு வேலை நடந்துட்டுருக்காங்க. நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது. நம்மளே ஒரு கடை ரிப்பேர் பார்க்குறதா இருந்தால் கூட ஸோ அக்கம் பக்கத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். தம்பி, இது வந்து பார்த்திங்கன்னா ஐஃபோன் 13 இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து 22,000 ரூபா. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 128 GB. ஸோ இதில் இந்த கண்ணாடி உடஞ்சதை தவிர்த்து மொபைலில் வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி வந்து ஃபேஸ் ஐடி, ஃபிங்கர் பிரிண்ட்டு. எப்பா இதில் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் ஒர்க் ஆகுங்களாப்பா? இதில் ஃபிங்கர் பிரிண்ட்டு தான் ஐஃபோனில் கிடையாது. ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகுதா? செக் பண்ணிட்டியா? பேட்டரி 86 தானே? செக் பண்ணு பாருங்க. ஸோ ஃபேஸ் ஐடி பக்கா கண்டிஷன், ட்ரூ டோன் ஒர்க்கிங்கு. விலை வந்து 22,000 ரூபா தான். ஸோ 128 GB பேட்டரி ஹெல்த்து 88. இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா கிளாஸ் மாற்ற வேண்டியிருக்கும். கிளாஸ் தேவைப்பட்டால் மாற்றிக்கங்க. ஏன்னா கிளாஸ் மாற்ற போனீங்கன்னா எவ்வளோப்பா கேட்பானுங்க? இதுக்கு டிஸ்பிளே கிளாஸ் மாற்றினா எவ்வளோ ஆகும்? ஐஃபோனுக்கு தெரிலன்றாப்பில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னீஷியன் அதிகம். ஏன்னா அதில் வந்து நிறையா வந்து கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறையா சர்வீஸ் சென்டரில் டெக்னீஷியன் நிறையா இருப்பாங்க ஐஃபோனை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சவங்க. ஸோ அதனால் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22,128, பேட்டரி ஹெல்த்து 86. வாங்க பஸ், இதுதான் எது வாங்க வந்தீங்க? காசு போட்டிருக்கீங்களா? நீங்களா போட்டீங்க? சரி பாருங்கள். சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோவில் வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸான மொபைல். இது 5G மொபைல், 6 GB ரேமு, 128. பதினோரு மணி ஆகும்னு சொன்னீங்க? அப்படியா? சரி சார். ஸோ மோட்டோவில் இந்த மொபைல் வந்து செம தரமான மொபைலு, பாக்ஸோடு இருக்குது. மோட்டோ G51 5G மொபைலு, அது கூட பாக்ஸ்லாம் இருக்குது. ஒரே ஒரு நிமிஷம் இருக்கு. பாக்ஸு சார்ஜர் இருக்குதுன்னு நினைக்கிறான். விலை வந்து 8,000 ரூபா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கான். அப்ராட்லாம் கிடையாது, இந்தியன் மொபைல் தான். சில பேர் வந்து மோட்டோவில் G51 அப்ராட்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அப்ராட் கிடையாது, இந்தியன் மொபைல் தான். சார்ஜர்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பிளக்கை பற்றி சில பேர் கேட்பாங்க அப்ராடான்னு, அப்படிலாம் கிடையாது. இது வந்து இந்தியன் மொபைல் தான். இது 5G மொபைல், ஜியோ சிம்லேருந்து எல்லா சிம்மும் எடுக்கும், எல்லாமே பக்காவாக இருக்கும். ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 128 GB. இது ரேம் வந்து 6 GB வரும். இதில் பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள்.
ஏய் இதில் ஜிபி ரேம் எதுலடா பார்க்குறது தம்பி, இது எவ்வளோ ஜிபி ரேம்னு இந்த பாக்ஸில் போட்டிருப்பான் கண்டுபிடிச்சு சொல்லு. 4128ஆ 6128ஆ 4128ஆ 4GB ரேமு 128 5G மொபைலு மோட்டோவோட கம்பெனி இது. ஸோ மோட்டோ தான் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் உலகத்துக்கே ஆரம்பமே இதுதான். ஸோ நமக்கு தெரிஞ்சு மோட்டோவில் தான் வந்து அது என்னது அந்த முத வச்சுருப்பானுங்கடா சரிதா, பேஜர்னு சொல்லிட்டு வந்துச்சு மோட்டோ. ஸோ மோட்டோவில் தான் பேஜர்னு வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாக்கி டாக்கி. ஸோ வாக்கி டாக்கிலாம் வந்து பார்த்திங்கன்னா மோட்டோவில் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம். ஐஃபோன் 6 Plus இது, 6 Plus இல்லை 6 தான் இது, ஐஃபோன் 6. விலை வந்து 4500 சொல்லி கொடுத்துருக்காப்புல, 4500 கொடுத்துருக்காப்புல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிபியெலாம் வந்து இப்போ ஆன் ஆகல. இது வந்து நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறான் தம்பி. இதில் கொஞ்சம் சிம் கார்டு போடுப்பா, இன்னைக்கு இதை செக் பண்ணிடுவோம். நெட்ஒர்க் உண்மையிலே கம்ப்ளைண்ட்டா? சிம் கார்டை போட்டு கொஞ்சம் செக் பண்ண. உன் சிம் கார்டை போடுறேன். இல்லை நான் நெட்ஒர்க் கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னால நம்ம செக் பண்ணிக்குவோம். அவன் நம்பர் என் கையில் கொடுங்கன்றா, நீங்கள் கொடுக்கவும் மாட்றீங்க. அவன் கால் பண்ணாலும் சொல்ல மாட்றீங்க. இப்பா எவ்வளோ பேர் கால் பண்ணுறாங்க, ஒவ்வொருத்தரையும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். முடியுமா கேபிள் சார்ஜர் நெட்ஒர்க் வரலன்னா, சிம் கார்டு போட்டா நெட்ஒர்க்கே வரலன்னு சொல்றான். அதான் பஸ் எவ்வளவு போட்டீங்க? 500 தான் கழிக்கிறேன்னா. 40-500 கொடுங்க பஸ். இல்லாட்டி இது கூட எடுத்துக்கோங்க பஸ். எனக்கு 41 கொடுத்துருங்க பஸ். சரி நான் பஸ் இப்போ எங்களுக்கு ஒருத்தர் இது உங்களை மாதிரி இன்னொருத்தர் வேற காசு போட்டாரு. நான் அவரும் வந்து இப்போ அவருக்காக கொடுத்தா எனக்கு காசு கிடைக்கல. ஆமாம் அவன் வேற வந்து அவன் வேற காசு கேட்டுட்டு இருப்பான். 500 கொடுங்க, நான் ஒன்றுமே சொல்ல. சரி சொல்லியாச்சு, சரி விடுப்பா. கத்திட்டு இருப்பான் நம்ம சொல்லிக்கலாம். அவன் தான் இருக்கு தெரியும். ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் 11 சொல்லிட்டு 6128 5G மொபைலு 11500. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இல்லை, பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பாக்ஸ் இருக்குது, மொபைல் இருக்குது. 11500 ரெட்மி நோட் 11 6128. ஆ சரி ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய வாட்டி போட்டுட்டோம், நிற்காத ஒரு மொபைல். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் அந்த இருக்கு பாருங்க, எம்ஐ 11T Pro 5G மொபைலு பாக்ஸு அந்த அந்த ஆ ஓகே பஸ் போட்டிங்க ரைட் ஓகே. தம்பி அதில் பார்த்து செக் பண்ணிக்கப்பா, எங்கேப்பா என் போனேன். இவன் இதில் கொஞ்சம் அந்த 500 அதான் போட்டுருக்காங்க.
ஒரே ஒரு நிமிஷம், இதில் ஒரு 500 போட்டது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆ ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து 11i. இப்போ இதுவே இப்போ தான் எம்ஐ தான், அதுவும் பாக்ஸ் அங்கே இருக்கு பாருங்க, எம்ஐ 11i. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸு மட்டும்தான் இருக்குது. பண்ண 13,000 போட்டிருக்கல, 12,500, 12,500 சரிங்களா, 12,500 ரெட்மி 11i. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா விவோ. விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ V25 13,000, 8128. மொபைல் நல்ல கண்டிஷனாக இருக்குது, தக தகன் இருக்குது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,000 சரிங்களா. சரி, இது இப்போ தம்பி ஒரு 10 மொபைல் எடுத்துகிட்டு வந்திருக்காப்புல, அதை நம்ம வீடியோ போடுவோம். ஸோ அதுக்கு அடுத்ததான் நம்ம வந்து இதை தொடர்ச்சியாக, இது ஏற்கனவே போட்டது தானே, அதையும் அடுத்ததாக போடுவோம். ஸோ இப்போ தம்பி எடுத்துகிட்டு வந்திருக்கிற புது மொபைலுங்களை லேட்டஸ்ட் ரிலீஸாக நம்ம இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் 13 சாரி ஐபோன் 13, இது 256 GB பாக்ஸோட இருக்கு. ஐபோன் பில்லு இருக்கு, பில்லு வேற இருக்கு. ஐபோன் 13 256 GB. நல்லா கவனமா பார்க்கணும், ஏன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. ஐபோன் 13 256 GB, 256 GB ஸ்டோரேஜ். பேட்டரி ஹெல்த் எவ்வளோங்க? சொல்லுங்க, விஷயத்தை சொல்லுங்க. இதே வந்து நான் இந்த நெட்வொர்க் இஷ்யூ இல்லாம இருந்தா எவ்வளவு போகும்? 38 ரூபா போகும். கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 16,000 ரூபா கம்மி, 16,000 18,000 ரூபா கம்மியா இந்த மொபைல் இவர் கொடுக்கறாரு. காரணம் என்னன்னா, உங்களுக்கு நெட்வொர்க்ல இன்னும் ஆக்டிவேட் பண்ணாம அது ஒரு செட்டிங் மாதிரி தான், அது வந்து நமக்கே சரியா தெரியாது. நம்ம முன்னாடியே சொன்னதுதான், ஐபோனுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லா டெக்னீஷியனும் ஐபோன்ல இருக்காங்க. நீங்க 10வது 12வது படிச்ச பசங்களே வந்து ஐபோன்ல நிறைய விஷயத்தை கத்து வச்சிருக்காங்க. என் பையன் காலேஜ் படிக்கிறான், அவன் வந்து அந்த போனை எப்படிலாம் யூஸ் பண்றான்றது நான் பார்த்தா நானே ஆச்சரியப்படுறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த வீடியோ போடுறோம், இந்த பேசுறோம், கொள்றோம், அப்படியே ரொம்ப டிஸ்டர்பா இருந்துச்சுன்னா ரொம்ப ரிலா ஏதாவது வீடியோ பார்ப்போம், யூடியூப்ல ஏதாவது வீடியோ பார்ப்போம், அது மாதிரி தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபோன் வந்து பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு கத்து கொடுக்குற விஷயம் நிறைய இருக்கு. ஸோ இதில் வந்து பசங்க பார்த்தீங்கன்னா இந்த சாரி இந்த மொபைலில் வந்து ஆக்டிவேட், அதாவது வந்து நெட்வொர்க் ஆக்டிவேட் வந்து இஷ்யூ, அதை வந்து அது வந்து திறமையான ஆளாக இருந்தால் மட்டும் நீங்கள் கையில் எடுங்க. ஆமாம் எடுங்க. இதோட விலை 22,000 தான், 21,000 21,000க்கு தராப்புல, கிட்டத்தட்ட ஒரு 18,000 கம்மியாக தராப்புல. அதனால உங்களுக்கு எப்படி பாருங்க, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். உங்களுக்கான திறமையில மொபைல வாங்கி இதை சரி பண்ணி என்னால விக்க முடியும் நீங்க நினைச்சீங்கன்னா மட்டும் வாங்கிக்கங்க. எங்களுக்கு இதுல வந்து ரிஸ்க் எடுக்க மாட்டோம். நீங்க வாங்கினதுதான் கேரண்டி வாரண்டி கிடையாது, இதுக்கு ஒரு நாள் கூட கேரண்டி தர மாட்டோம். நீங்க வந்து நோண்டி எல்லாமே இருக்கு. ஏன் கேரண்டி தர மாட்டோம்னா, இதுதான் நம்ம சொல்லிடுறோம்ல, இதுதான் ஃபால்ட்டுன்னு, அப்புறம் திரும்ப நான் என்ன பண்ண முடியும்? பக்காவா இருக்கு. ஐக்ளோடு அதெல்லாம் எதுவுமே கிடையாது, பக்காவா இருக்கு. அதுக்கு நெட்வொர்க் இஷ்யூ அவ்வளவுதான், அதை நீங்க பாத்துக்கணும். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 21,000 ரூபா 21,000 சரியா. இதெல்லாம் வந்து நீங்க யோசிச்சு பார்த்து உங்களுக்கும் வந்து லாஸ் ஆகாத அளவுக்கு எடுத்துக்கங்க சரியா. இது வந்து ஐபோன் 13. இப்ப நம்ம பார்த்து அதே மாதிரிதான், கலர் வேற, நல்ல நல்ல கண்டிஷன்ல இருக்கு.
பின்னாடி எல்லாம் ஸ்டிக்கரிங் எல்லாம் பண்ணி பக்காவா கொண்டு வந்திருக்காப்ல. எந்த ஒரு டென்ட் கிராச் கிடையாது. ஐபோன் 13 85% பேட்டரி ஹெல்த்து, 256 GB தக தகன் இருக்கு, 2-tone ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை எவ்வளோங்க? இது வந்து நம்ம வந்து 36,000 தரோம். 36,000, அதாவது 36,000. இப்போ நம்ம எவ்வளோ சொன்னோம், 21,000, இது 36,000, 36,000. ஸோ இதுக்கும் அதுக்கும் நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. ஸோ இதுதான் உண்மை நிலவரம். ஆ ஓகே பஸ். எல்லாமே விதவிதமான போனுங்க எடுத்துட்டு வந்திருக்காப்ல கடையில ஜாமான ஏத்துறாப்ல. இப்ப எத்தனை பீஸ், 1, 2, 3, 4 இங்க ஒண்ணு இருக்கு, இது உங்கதா, 5, 6 நோக்கியா ஒண்ணு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக மெனக்கட்டு காமனை போய் பாம்பேயில் கல்கத்தான்னு போயிட்டு வாங்கிட்டு வராப்ல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த ரெட்மிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? வேற எதுவும் ஐபோன் எதுவும் இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து எக்ஸஸ் மேக்ஸ் ஐபோன் எக்ஸஸ் மேக்ஸ்லாம் 160,000 இருந்து குறைஞ்ச மொபைல். சும்மா சாதாரணமாக நினச்சிட முடியாது, ஐபோன் எல்லாமே அந்த மாதிரி தான். அதில் வந்து எக்ஸஸ் மேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முத இந்த 14 Pro மேக்ஸ்ன்னு கொண்டு வரும்போதே மேக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபஸ்ட்டு இது தான், 256 GB இருக்கு, பேட்டரி மட்டும் சர்வீஸில் இருக்கு, 79% ஓப்பன் பண்ணாத ஒரு டிவைஸு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க பார்த்துக்கோங்க பாஸ், வீடியோவில் நீங்கள் பாருங்கள், HD 4K போட்டு பார்க்குறோம் நாங்கள் சரியா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெஸ் பண்ண முடியும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோங்க. வெறும் நம்ம வந்து இதை வந்து நம்ம எவ்வளோ சொன்னாக்கா, எக்ஸஸ் மேக்ஸ் 256 GB பேட்டரி மட்டும் சர்வீஸ், பேட்டரி மட்டும் தான் சர்வீஸ், வேற எந்த இஷ்யூமே கிடையாது. இல்லை சரியா, நாங்கள் ரெண்டு நாள் 18,500 அதாவது 18,500 சரிங்களா, கை வைக்காதது இது வரைக்கும் சர்வீஸே போகாதது சரியா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் வந்து இது வந்து சின்ன மாடல் தான், பேசிக் மாடல் மாதிரி தான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரெட்மி வந்து 8,000-9,000 அப்படிப்பட்ட ஃபோனாக இருந்தது. இப்போ எவ்வளோங்க இது ரெட்மி, என்ன மாடல் இது? ரெட்மி வந்து ஒரு 464 இதுலேருந்து ஆரம்பிச்சிடும், ஏன்னா இதுக்கு மட்டும் ரேட்டாக அனுப்பல. அப்படியா, சரி அப்போ கொடுங்க இதுலேருந்து ஆரம்பிச்சிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல் செம்ம ஃபேமஸ், இது 5G மொபைலு, 5G இது 5G மொபைலு, நல்லா பார்த்து சொல்லுங்க அப்புறம் 5G வாங்கிட்டு அப்புறம் திரும்ப கொடுக்க போறேன் நான் சொல்லிடணும். எனக்கு நான் ரிட்டர்ன் வரதே இது வெறுக்கிறேன், ரிட்டர்னே வரக்கூடாது. என் கடையில் பொருள் வந்துச்சுன்னா நம்ம சொல்லி விற்கிறோம், இதுதான் பிரச்சனை, இதுதான் நல்லா இருக்கு இப்படின்னு. எதுக்கு மெனக்கட்டு வாய் தொண்டை தண்ணியை போக்கி நம்ம உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா ரிட்டர்ன் வரக்கூடாது. உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் ரேட்டில், உங்களால் வியாபாரம் பண்ணக்கூடிய ரேட்டில் இல்லாட்டி வாங்கி பயன்படுத்துகிற விலையில் இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மியில் என்ன மாடல் சொல்லுங்கள். ரியல்மி நைன் இந்த கலரு பார்த்தீங்களா, வித்தியாசமான கலர் ரியல்மி. ஸோ இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது டிஸ்பிளேலேயே வந்து அந்த HD குவாலிட்டி டிஸ்பிளேல தான் அந்த மாதிரி வரும். ஸோ அப்படியே ஃபிங்கர் பிரிண்ட்டு, எதுவுமே சர்வீஸ் போகாத ஒரு தெளிவான மொபைலு. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க? 8,500 8,500. ஸோ அதனால தாராளமாக வாங்கலாம். ஸோ பார்த்துக்கங்க சரியா. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி, ரியல்மியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு பாப்பா போட்டு வச்சுருக்கீங்க, எல்லாரும் ஒரே பாஸ்வேர்டு போடுறாங்க. Realme 9 5G இது வந்து என்ன மாடல் சொல்லுங்க? ரியல்மில அது Realme 9 இது வந்து Realme 9 இது இது வந்து Realme 9 9i 5G மொபைல். ஆமா 5G. ஸோ இதுலயே அது வந்து 5G மொபைல். இது வந்து பாத்தீங்கன்னா GB வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு? 464 கம்மி தான் ஸ்டோரேஜ், இருந்தாலும் மொபைல் வந்து 5G மொபைல். ரெண்டாவது ஒர்க் பயங்கரமா இருக்கும், இன்னர்
சைடு ஃபிங்கர் பிரிண்ட், சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கான். மொபைல் சூப்பராக இருக்கும், சர்வீஸ் போகாத ஒரு தெளிவான மொபைல் தான், செகண்ட்ஸ் தான். இதோட ப்ரைஸ் எவ்வளோங்க? ஏங்க இதோட ப்ரைஸு ரியல்மி 9 5G-னால இது மட்டும் கொஞ்சம் விலை கூடியாக தான் இருக்குது. பரவாயில்ல சொல்லுங்க. இது வந்து ரியல்மி 9 5G நானே காசு போட்டு வாங்க போகிறேன் சொல்லுங்க. 10,000 வருதுங்க. 10,000 ₹10,000 சரிங்களா? 5G-னால 5G-னால 5G-னாலே 10K போயிருதுங்க. நம்ம பண்ண முடியல, அது ஒன்றும் பண்ண முடியாது. மறந்துடும் நாங்களே. இதெல்லாம் ரியல்மில நல்ல மாடல்ஸ், அதனால தான் இதை நான் செலக்ட் பண்ணி எடுத்தது. ஓகே ஓகே. இது ரியல்மி 9i, இது வந்து உங்களுக்கு வந்து 8,500 தரேன். 8,500 தராப்ல. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா வேற என்ன மாடல் அது? இது ரியல்மியா? ஆமாங்க. அதான் ரியல்மி வாரமா இருக்கு இன்னைக்கு. இது நம்ம காஸ்டமா இல்ல என்ன தெரியல, இத்தனை போன் வருது. ரியல்மியில வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 9 6128 ரெட்மில வந்து இது வந்து 11i-ங்க. ரெட்மி 11i 5G மாடல். இந்த என்கிட்ட ஒன்று இருக்கு. அப்படிங்களா? ஆமா என்கிட்ட ஒன்று இருக்கு. எடுங்க பாப்போம். இதா இருக்கு பாருங்க. ரெட்மி MI 11i. அது வேற, உங்களுது வேற. ஓ இது வந்து வேற. Realme 11X இது. MI 11X. இது வந்து Realme, அத MI வந்து 11i இது. 11X. 8256 இது. இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு போட்டுறோம்னா 13,000 12,500. இதா டப்பா இருக்கு பாருங்க. சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன இருக்கு? விவோ. ஆ விவோ, விவோல இது எவ்வளோ? Y73 8128 விவோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது டிஸ்பிளேலே கை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கொடுக்குற விலை Y73 வந்து 9,000 தரும். 9,000 தரும் உங்களுக்கு வந்து. இன்ன 8128 நல்லா இருக்கு, ஃபோன் எல்லாம் பக்காவா இருக்கு. ஆமா பக்கா கண்டிஷன், பக்கா தெளிவா இருக்கு பஸ் இது. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு? 9000. பேக் டோர் லேசா உடைஞ்சிருக்கோ, மொபைல் டோர் வந்து கண்ணல தெரிய மாட்டேங்குது. ஆமா லேசா உடைஞ்சிருக்கு, அது ஏனா பார்த்தா 8500 8500. இதெல்லாம் எழுதி இருங்க பஸ். இந்தாங்க நான் எடுத்து தரேன். இது இது ரெண்டையும் போட்டுருங்க. போட்டுட்டு எல்லாத்தையும் ஸ்டிக்கர் ஓட்டுங்க. இதுக்கு ஸ்டிக்கர் ஓட்டினாதான் எனக்கு ஞாபகம் இருக்கும். அப்புறம் நான் ஏன் கஷ்டத்துக்கு நான் பாட்டுக்கு கம்மி கம்மியாக விற்று விட்டுருவேன் அப்புறம் தெரியாம. Redmi 9 64 GB ₹5,500. இது நோக்கியா மாடலு? நோக்கியா மாடலு. இது வந்து 4,500. 4,500 4,500. இந்தாங்க இது எல்லாத்தையும் இப்போ எனக்கு எழுதி கொடுத்துருங்க. ஏன்னா வியாபாரம் பண்ணுறது சம்பாதிக்கிறதுக்கு தான், நஷ்டமாக ஆகக்கூடாது. விலை தெரியாமல் நான் பாட்டுக்கு கொடுத்துரு, அப்புறம் உங்ககிட்ட தொங்கிட்டு கிடக்கணும். ஐயோ நான் எல்லாரையுமே நம்புவேங்க, நீங்கள் வேற. நான் தான், நான் எல்லாரையுமே நம்புவேன். இது வந்து பார்த்தீங்கன்னா iPhone 7. இது iPhone 7. இது ரெண்டு பீஸ்க்கு ஒருத்தர் காசு போட்டாரு, அவருக்கு இன்றைக்கி பார்சல் போடல. காரணம் என்னென்னா அதை வந்து செக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டாப்புல தம்பி, கொஞ்சம் செக் பண்ணிக்குவோம்த்தா அப்படின்ட்டான். செக் பண்ணிவிட்டு நாளைக்கு போட்டுடலாம் அப்படின்ட்டு சரின்னு சொல்லி பெண்டிங்கே வச்சுருக்கோம். ஏன்னா
இதை கொடுத்தவங்களுக்கே நம்ம பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா அப்புறம் சப்போஸ் கொரியர் போயிட்டு எதாவது சரியில்லைன்னு திரும்பி கொடுத்துட்டாங்கன்னா அவன் இவன் காசை வாங்கிட்டு ஓடிடுவான். அதுதான் இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து இது நம்ம ஏற்கனவே சொன்னது தான். இது இதில் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் இருக்கு, இப்போ ஃபுல் சார்ஜ் இருக்குது, 86% இருக்குது சாம்சங் கேலக்ஸியில். S22 Ultra என்ன பஸ் வாங்க ஏ என்ன ஒன்று கேளு கஸ்டமர், ஐபோன் 11 இந்திகர் இப்போ பேசுனீங்களா அவரா? ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து தம்பி ஏ இவர் டக்கு டக்குன்னு ஸ்டிக்கர் போட்டு அந்த ரேட்டை எழுதி ஒட்டி விடு, கொடுத்துட்டா கொடுத்துட்டா. இது மறந்துடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் S22 Ultra 5G மொபைலு. இது வந்து நான் சொன்னது தான், ஆன் ஆகிட்டு ஆஃப் ஆயிடுது, சார்ஜில் போட்டு ஆன் பண்ணாலும் ஆன் ஆகும், ஆனால் ஆஃப் ஆயிரும். ஸோ இதுதான் இதோட ப்ராப்ளம். இதுக்கு என்ன பேட்டரி ப்ராப்ளமானு தெரில, ஆனால் வேறு பேட்டரி ஒன்று எடுத்து மாற்றி ஓட்டானு மாற்றி பார்த்துருக்கானுங்க நம்ம பசங்க. அந்த பேட்டரி மாற்றினோன்னு என்ன ஆகுது, ஆன் ஆகுது, கொஞ்சம் நேரம் ஒர்க் ஆகுது, ஆனாலும் கேமராக்குள்ளே போனால் ஆஃப் ஆயிடுது. அது என்னன்னே தெரில பஸ்ஸே. ஆனால் வந்து இதை நீங்கள் எப்படி வாங்குறீங்கன்றது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் கொடுக்குற விலை 16,000 ரூபா 16,000 வேணால் ஒரு 1,000 ரூபா கூட குறைச்சி கூட தந்துடும், 15,000 ரூபாய் கொடுத்துறோம். ஆனால் வேலையை முடிச்சுருங்க, எங்ககிட்ட வந்து பண்ண முடியல வைக்க முடியல நீங்களே வச்சுக்கோங்க எங்களுக்கு காசை கொடுங்கலாம் கேட்கக்கூடாது சரியா. இது வந்து புரிஞ்சு வாங்குறவங்க வாங்கிக்கங்க. இது வந்து புதுசு உங்களுக்கே தெரியும், 60,000 50,000 ரூபா போன இது. இப்போ இந்த ஃபால்ட் இருக்கனால நம்ம கம்மியாக தரோம், 16,000 ரூபா 16,000. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒருத்தர் காசு போட்டார், ரியல்மி GD2 ஸ்பெஷல் எடிஷன் சரியா. இது வந்து காசு போட்டதை வந்து நம்ம ரொம்ப வளவலன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி டே பேனா எடுத்துக்கூட இந்த இருக்கு பாருங்க, சாம்சங் கேலக்ஸியில் S20 Ultra 5G மொபைல். இது வந்து அப்ராட் மொபைலு, இது வந்து வெளிநாட்டு மொபைலு. இதோட ஜிபி ரேமு தம்பி, இதோட ஜிபி ரேம்லாம் கண்டுபிடிச்சிட்டியா? காலையில் பார்க்கும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு இருந்தது, காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து பாஸ்வேர்டு இருந்துச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டில் வர கோடு தான் இது. நீங்கள் சாம்சங்கை ஐபோனை பொறுத்தவரையும் உலகம் ஃபுல்லாகவே சாம்சங் தான், உலகம் ஃபுல்லாகவே ஐபோன் எல்லாமே ஒன்று தான் சரியா. அதனால வந்து பார்த்திங்கன்னா இது அப்டாட் மொபைலை தவிர மற்றபடி வேற ஒரு பெரிய கஷ்டம்லாம் நமக்கு இல்லை அப்படின்னு அந்த ஞானவேல் சொன்னாப்பா. அப்ராட் இல்லையா, அவன் தான் சொன்னான், எனக்கு என்ன தெரியும். பாவை எடுத்துருங்க, நமக்கு நம்ம போடுற எப்பவுமே எள்ளுதான் பாஸ்வேர்டு. சரி நீங்க விடுங்க, அவன் எடுத்துக்குவான். டேய் எல்லாத்துலயும் பாஸ்வேர்டு எல்லா ஆக்கி விட்றேன். இது மெனு வருவே இப்படா, இது மெனு வருவே. ஆனால் ஓகேண்ணா, ஓகே கேஷ் கொடுத்துருங்க. ஒரு சேஞ்ச் இல்லை, பக்காவாக இருக்குது, செம டீசண்டர். இல்லை ஒன்றுமே இல்லை, சிம் இருக்காடா இதுக்குள்ளே? யார் சிம்மு, சிம்மு யாருப்பா போட்டா? சிம்மு இருந்தால் வெளியேற்று. டேய் நீ கிளம்ப மாட்டியா? உனக்கு பாரு கிளம்பிடு அப்படியே, அவனை அடிச்சு வரலாம் அவன் அந்த பக்கம் போடா. டேய் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், பேசாம போயிரு. டேய் போடா அப்படியே, வீடியோ போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத, போடா அப்படியே. விவோ வந்து பாத்தீங்கன்னா இது என்ன மாடல் தெரியல, Y22 இதுதான் விளம்பரம் போட்டு வித்தாச்சு இது. ஐயோ சாரி பஸ், இது வந்து ஒருத்தர் வாங்கிட்டார், Y22 இது ஒருத்தர் வாங்கிட்டார். இது வாங்கினதை வந்து நம்ம பேசக்கூடாதுப்பா, ஒரு மேட்டரை முடிச்சு விடுப்பா, பில்லு எதுப்பா எது? ஓ சரி சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ நம்ம பல வாட்டி போட்டோம், 8 128 ஐக்யூ 7 இது. விலை வந்து பார்த்தீங்கன்னா 13,000 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் வந்து
S21 Ultra மெனு வர வச்சுட்டான். இதுல வந்து ஜிபி வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்ராட் இல்ல இந்தியன் மொபைல்னு சொல்றான். சாம்சங் கேலக்சி S20 Ultra 5G மொபைலு, ஒரே ஒரு டிஸ்பிளேல ஒரு கோடு இருக்கு, மற்றபடி மொபைல் சூப்பரு. விலை வந்து வெறும் 8000 ரூபா 60000 ரூபா போன் இது. எது பஸ் இது? இருக்கு இருக்கு, யார் கேக்குறா? இருக்கு பஸ், 22,000 கிளாஸ் ப்ரோக்கன். ஓகே, இது பாட்டலு சோடா புட்டி பாட்டலு. சார்ஜர் பாக்ஸ்லாம் இல்லையே, அதெல்லாம் கிடையாது, வெறும் மொபைல் மட்டும்தான் கஸ்டமர். இது அதெல்லாம் எங்களுக்கு வர வேண்டிய சரக்கு. சாம்சங் S20 Ultra 5G மொபைல், ஜிபி எவ்வளோன்னு பார்த்தா இங்கே அதுக்குள்ள 10 பேர் ஃபோன் பண்ணுறான். 12 GB ரேமு, 128 GB சரியா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 8000 ருபீஸே. உங்களுக்காக வேணால் 7500 தரேன், 7500 7500 தரேன். இது வந்து பார்த்தீங்கன்னா MI 10i 10000 ரூபாய்க்கு தரேன். ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா சரியான மொபைலுங்க. இது எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது தெரியுமா? ஒரு விஐபிலாம் வந்து இதெல்லாம் வந்து பாக்கெட்டில் வச்சுருந்தாங்கன்னா, இன்னைக்கு மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ பாக்கெட்டில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்படியே ஒரு நமக்கு ஏதோ நெஞ்சே ஃபீல் ஆகும். இது மாதிரி ஃபோன்லாம் பாக்கெட்டில் இருக்கிறதே தெரியாது, ஏன்னா ஒரு பேப்பர் கட் மாதிரி இருக்கும். அதே மாதிரி MI 10i 5G மொபைல், இது 5G வேற, 6 GB ரேமு, அதே மாதிரி 128 ஸ்டோரேஜ். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயம்புத்தூரில் விற்கிறாங்க சில பேர். இந்த அப்ரா அது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா பஜார்காரங்க தான் இறக்கியே கொடுக்குறாங்க. நம்ம சென்னையில் உள்ள ஆளுங்க தான் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து அந்த ரீப்ரெஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம், அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் Alibaba.com ஒன்று இருக்கும், Alibaba தானே, அவங்க .com போயிட்டு இறக்குமதி பண்ணி கொடுக்குறானுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ராட் இருக்குது. நான் கூட அன்றைக்கி வந்து ஒரு அலிபாபாவில் ஒரு ஆர்டர் கொடுத்து 13000 ரூபா புண்ணாக போச்சு, இன்னைக்கு வரைக்கும் வரல, கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தது. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வெப்சைட்லலாம் போயிட்டு நம்ம காசை கட்டிட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான் காந்தி கணக்கு தான் அது. அது மாதிரி இதிலேருந்து இவங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல இதுலேருந்து இறக்கி பஜாருக்காரங்க இறக்கி கொடுக்குறாங்க, அந்த இம்போர்ட்டட் வரி இதெல்லாம் போட்டு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு வருது. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரெஸ்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இந்தியன் வெல்வெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இந்தியனு, 12,000 ருபீஸு, 4G மொபைல் தான் இது, 5G கிடையாது. ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் வந்து 5G போட்ட நீங்கள் கோயம்புத்தூர் பீஸ் இருக்குல்ல அது வந்து ஜியோ சிம் எடுக்காது. ஆனால் இது அப்படி கிடையாது, ஜியோ சிம் எடுக்கும், ஏர்டெல் எடுக்கும், வோடாஃபோன் எடுக்கும். ஸோ மொபைலே ஒரு வேறு வித்தியாசமாக ஒரு மார்க்கமாக இருக்கும். ஸோ வெயிட்லெஸ் வேறு. ஸோ பாருங்கள் இதோட விலை 12000 ரூபா, அதுக்கான சார்ஜரும் கூட அந்த கேபிளெலாம் அந்த வெல்வெட் பாக்ஸ்லேயே இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் இது ஐபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து இது வந்து ஒரு தரமான மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா 14 Pro Max 256 GB, 14 Pro Max 256 GB. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான், 65000 ரூபா. இதில் என்னென்னா பேட்ரி மட்டும் மாற்றப்பட்டிருக்கு, பேட்ரி வந்து புதுசாக வேறு ஒரு மொபைல்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க. விலை வந்து பார்த்தீங்கன்னா 65000. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா iPhone 8 இது, அது வந்து 8500 ரூபா அது, iPhone 8 64 GB அது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்ல வேண்டிய மொபைலு, ஒரு தரமான மொபைலு, சாம்சங்கில் S22 Ultra. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சீல்டு ஓப்பன் பண்ணோம், சீல்டு வந்து நானும் அந்த கடை இதை கொண்டு வந்த வியாபாரியும் தான் ஓப்பன் பண்ணோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டு, ஏன்னா இந்த மாடல் முடிஞ்சிச்சு, S22 சாம்சங் கேலக்ஸி S22 Ultra வந்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதில் புதுசு எப்படி வரும் சீல்டு பீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் ஓப்பன் பண்ணோம். உண்மையிலே சீல்டு பீஸ் தான் இது, அதோட தான் நாங்கள் எடுத்து பார்த்தோம். அதில் வந்து பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்குது, இன்னும் வந்து வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு பாக்ஸ் மேனுஃபேக்சர் டேட்டில் இருந்து பார்த்தா
இன்னும் 6 மாதம் 8 மாதம் வாரண்டி இருக்க மாதிரி காட்டுது. இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள சிம்மு போட்டு ஒர்க் ஆகுதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம். மொபைல் வந்து புது மொபைல், இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 52,000 ரூபா போட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம்னா, ஒரு கஸ்டமருக்கு காசு போட்டுட்டார், இருக்கு 10,000 வரைக்கும் போட்டார். போட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, பேலன்ஸ் போடுறேன்னாரு. கடைசியில் அவருக்கு வந்து அந்த பணத்தை வந்து புரட்ட முடியலையா. எதுப்பா ஆ, என் பணத்தை பொட்ட முடியல, நீங்கள் அது ரிட்டர்ன் கொடுத்துட்றேன், நீங்கள் வேறு யாருக்காவது விற்றுருங்கன்னு சொல்லிட்டாப்புல. இப்போ அதனால என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து இதை வந்து திரும்ப வந்து நம்ம வந்து போடுறோம், விளம்பரம் 50,000 ரூபாய்க்கு நாங்கள் தரோம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வியாபாரிகிட்ட கூட கன்ஃபார்ம் பண்ணல. சரி, நான் வந்து அவருக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டேன், விற்றுணும்னு நினச்சேன். ஏன்னா ஒருத்தர் 10,000 ரூபா போட்டிருக்காரு, வாங்கிடுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் நான் சொல்லிட்டேன். கடைசியில் அவர் வேணான்ட்டார். ஸோ அதனால் இது வெயிட்டிங்கில் இருக்குது. யாருக்காவது வேணும்னா தேவைப்பட்டுச்சுன்னா S22 Ultra 12 GB RAM 512 GB நினைக்கிறேன். 12 GB RAM, ஆமாம், 512 GB. ஆ, வேணாண்ணா பரவாயில்ல, 512 GB. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார், ஆமாண்டா, நான் அதில் பாரு கொஞ்சம் அந்த புக்கு அந்த இதில் என் ஃபோனில் செக் பண்ணுப்பா. இந்த பாரு 512 GB RAM 512 GB. ஸோ யார் தருவா 50,000 ரூபாய்க்கு? யோசிச்சு பாருங்கள், புது மொபைல் நம்ம வாங்க போனால் 1 லட்சம் ரூபா. நானே இந்த பொண்ணு 75,000 ரூபாய்க்கு ஒரு கஸ்டமர்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ரொம்ப நாள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்தோம்னா இது MI 11T Pro. இது நம்ம எடுத்து காமிச்சிட்டோம்னு நினைக்கிறேன், இங்கே தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கா தெரியல. 5,000 ரூபா ஆசிம் அண்ணா கொண்டு தான். ஆ சரி, ஆசிம்க்கு ஒரு ஃபோனை போட்டு கேளு. இப்போ இது அதுலேயே பண்ணிடுங்க, அவனுக்கு ஒரு ஃபோன் அடி, இல்லாட்டி எனக்கு வந்தால் எனக்கே பண்ணிடுங்க. அப்படியா, சரி. அப்பா ஆசிம்கே போட்டு அவன் ஆசிம்க கன்ஃபார்ம் பண்ணிக்க. இது வந்து பார்த்தீங்கன்னா MI 11T Pro. இவ்வளோ பீஸ் இருக்கா பார்த்த நம்ப இது வேற. ஏன்னா பஜாரில் வந்து உங்களுக்கே தெரியும், பஜாரில் கொஞ்சம் உஷாராக இல்லைன்னா நிஜாராக ஊற்றுருவாங்கன்னு வாங்க. அது மாதிரி துணோண்டு கடை. ஸோ யார் வேணா, அதுக்கு தான் நாங்கள் 5 கேமரா வச்சுருக்கோம், சிசிடிவி கேமராவே 5 வச்சுருக்கோம். பர்மா பஜார் ஃபுல்லாக சிசிடிவி கேமரா தான். வேற என்ன பாருக்கு, சோ எல்லா மொபைல் இருக்கான்னு ஒருக்கா செக் பண்ணிக்கோ. சிம் கார்டு குன்ன அதுல இருக்குனே. எதுலப்பா? ஒருத்தன் வாங்கிட்டு அட்வான்ஸ் போட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டாப்ல. இப்போ இந்த கேமராவை வந்து நான் திரும்ப விற்க வேண்டிய சூழ்நிலை. யார் கேட்குறீங்க, ரொம்ப படப்படுத்துகிறாங்க சில கஸ்டமர்லாம். ஸோ எத்தனை பேர் கேட்டாங்க தெரியுமா அந்த டைமிங்கில்? நான் வேறு தேவையில்லாமச்சு. சரி பாஸ், இப்போ திரும்ப என்ன வாங்கிக்கங்க, நிக்கான் கேமரா செம்ம கண்டிஷனு. அந்த கஸ்டமர் வந்து இதை தொட்டு கூட பார்க்கல, கூகுள் பேயில் தான் காசு அனுப்புனார், கொரியர் போட்டு விடுங்கன்னாரு. திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு வேணாம் சார், எனக்கு அர்ஜென்ட் மெடிக்கல் செலவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணான்ட்டார். அப்புறம் இப்போ வந்து திரும்ப நான் இதை ஆர்டர் போடுறேன். D3000 நிக்கான் கேமரா, மெமரி கார்டு இருக்கு, ஒரு 120 GB ஏதோ ஒரு மெமரி கார்டு ஒன்று இருக்குது இதுக்குல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் இருக்குது, இது சார்ஜ் பேட்டரி சார்ஜ் பண்ணுறதுக்கே ஒரு யூனிட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கான், அது ஒன்று இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திரும்பவும் சொல்கிறோம், 12,000 ரூபா, 12,000 ருபீஸ். அப்புறம் இந்த கேமராவும் வந்து பார்த்திங்கன்னா 25,000. 25,000 Insta 360 1 சொல்லிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 25,000 தரும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமரு ஒன்று ஒன்றா வாங்கினதுக்கே 50,000 ரூபா செலவு பண்ணிடுறாரு. இது எல்லாம் சேர்த்து 50,000 ரூபா அவருக்கு கை அடக்கமாகிப்போச்சு. இப்போ எவ்வளோ விற்கிறாருன்னா அப்படியே பாதி ரேட்டுக்கு 25,000 விற்கிறாரு. நம்ம ஒன்றும் கேட்டால் ஒரு 1,000 2,000 போட்டால் கூட எடுக்குதா? போடு போடு போடு, இதுலேயே போட்டு பேசு. சரி, அப்ப நீ ஒண்ணு பண்ணு, ஆசிம்க்கு என் நம்பர்ல இருந்து போட்டு கேளு. உங்க போன் எல்லாம் சவுண்ட் போகாதே அவருக்கு.
எதையோ ஒன்று போட்டு தகுந்து கேள்வா, கேட்டுட்டு அனுப்புடா அவரை. சரி, அப்புறம் வேறு என்னப்பா இங்கே இருக்குது? உள்ளுக்கு வேறு ஏதாவது ஜாமான் இருக்கா? இந்த நோக்கியா ஃபோன்லாம் போட்டோமே, ஞாபகம் இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா 3700, இது வந்து 3600, 3600, 3100. அப்புறம் இந்த பிளேயர் வந்து 25000. இது வந்து பார்த்தீங்கன்னா பென்டியமில் ஹெச்பி பிராண்டு, 1 TB ஹார்ட் டிஸ்கே, 256 GB SSD. ஸோ எல்லாமே தரமாக கலந்துருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000. அப்புறம் ஹெச்பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசூஸ் லேப்டாப் ஒன்று இருக்குது, இங்கே ஒரு டெல் லேப்டாப் இருக்குது. இந்த டெல் லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 12500. இதுக்கு நீங்கள் வாங்க வேண்டியது ஒரு சார்ஜர் ஒன்று வாங்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 12500 வந்து நம்ம லேப்டாப் மட்டும்தான் கொடுப்போம், சார்ஜர் கிடையாது. சார்ஜர் கிடையாது, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா சார்ஜர் கிடையாது. இந்த சார்ஜர் வந்து நம்ம ஆர்டி எலக்ட்ரானிக்கில் ரிச்சி சீட்டில் இருக்கும், மவுண்ட் ரோட்டில். இது ஆர்டி எலக்ட்ரானிக்லன்னா ஒன்று ஒரு கேடி எலக்ட்ரானிக்னு ஏதாவது இருக்கும், அது நீங்கள் போய் விசாரிச்சிங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளூடூத் இந்த இது ஒன்று ரெண்டு மூணு இருக்குது, இன்னும் ரெண்டோ மூணோ தான் இருக்குது. இதுக்கப்புறம் இல்லை சோனி, நிறைய பேர் வந்து இது கேட்டுகிட்டே இருந்தாங்க, 800 இதோட ப்ரைஸு. சரியா? அப்புறம் வந்து ஒரு ஆசூஸ் லேப்டாப் 27000 இருக்குது, இந்த வாட்ச் 2-3 இருக்குது. ஸோ எல்லாமே இப்போ இருக்குது. சரியா? இப்போ டைம் வேறு ரொம்ப பார் ஆயிடுச்சு, இதை தம்பி பசங்க வந்து எடுத்து வைக்கணும். என்னப்பா வந்துருச்சா மகாசு? வீடியோ முடிச்சுக்கலாமா? வேறு என்ன பாஸ், எல்லாமே ஓகே தானே, பெர்ஃபெக்ட் தானே? டீ கடைக்காரன் போய் தொலை மாட்டேறான். டேய் டீயை குடுறா, டீ இருக்கா இல்லையா? டேய் உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லைடா. கொடுத்து விட்டுருவான், தப்பு இல்லை. ஆனால் 2 TK 200 கேட்குறான். இல்லை ஃபுல்லாக கொடுப்பா, ஃபுல்லாக கொடு. டேய் இதெல்லாம் எடுத்து வைடா டேய் தம்பி. அவன் காசு வாங்கிட்டானா மட்டும் இல்லை, ஆசை 12 ஜாமா. ஓகே ஓகே, இருங்க நம்ம எடுத்து அடுக்கட்டும். அப்புறம் ஜாமா எதுக்கு ஒரு டே கொஞ்சம் பாடம் முடிஞ்சிருச்சா? வந்துருச்சாமா? எனக்கு வரலப்பா. யாருக்கு போடுறான்? வந்துருச்சாமா? அப்போ விடு, வேணாம் வேணாம் விடு, நாளைக்கு கூட போட்டுக்கலாம். இப்போ என்ன அவங்கிட்ட இருந்தா என்ன என்கிட்ட இருந்தா? இதோட இவருக்கும் கலெக்ஷன் கிடையாது, யாருக்கும் கலெக்ஷன் கிடையாது. இவருக்கு ஒரு 10000 பதினஞ்சு ஒரு 20000 போட்டு விடுவோம். ஜாமா எங்கெங்கிருந்தோ எடுத்துகிட்டு வர்றாரு, நல்ல மனுஷனாக இருக்காரு. எல்லாத்தையும் அழகாக அடுக்கி விட்ருப்பா, கடை நிறைஞ்ச மாதிரி இருக்கும். அதான் ஒரு 20000 வாங்கிக்கோங்க, 20000. ஓகே பஸ், காசு வந்துருச்சா? அவர் கிளம்புறேன்றாரு. ஓகே, பில்லு வாங்கிட்டீங்களா? ஓகே, தேங்க்யூ பஸ். ஓகே டன். இவனும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமா டீ விற்கிறாடா? டே எத்தனை வருஷமா டீ விற்கிறா? இவன் வந்து சேகர் பாபு இருக்காப்லையே, அவர் கூட ஒன்னா சாராயம் கச்சிட்டு இருந்தானா? எப்படா டே, ஞாபகம் இருக்கா இல்லையா? பழைய ஆள் இவன். எனக்கு உரிமை இருக்கு. பஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம், நீங்க பாருங்க, பார்த்துட்டு நாளைக்கு கலெக்ஷன் பண்ணிக்கலாம். சரியா? நாளைக்கு என்னென்ன என்னப்பா எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கல, அவ்வளோதானே? எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, எது எது தேவையோ கால் பண்ணுங்கள்.